கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சூறை காற்றால் வாழை மரங்கள் சேதமடைந்ததை அடுத்து அப்பகுதியில் ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி நேரில் ஆய்வு செய்தார் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி சூறை காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன இதனால் வாழை விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்தனர் இந்த நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி வாழை மரங்கள் சேதமடைந்த பகுதியில் ஆய்வு செய்தார் அப்போது சேதமடைந்த பயிர்களை கணக்கீடு செய்யும் பணிகளை துரிதமாக மேற்கொள்ள அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் ஃபஸ்ட் ஈடு கொடுக்கறதுக்கு முதல் ஸ்டெப் வந்து கரெக்டான என்யூமரேஷன் பண்ணிட்டு அனைத்து துறைகளும் சேர்ந்து வருவாய்த்துறை தோட்டக்கலைத்துறை சேர்ந்து கணக்கீடு பண்ணிட்டு எல்லா டீட்டெயில்ஸோட ப்ரப்போசல் ரெடி பண்ணியிருக்கோம் அது பண்ணிட்டு இருக்கோம் உடனடியாக அரசுக்கு இது அனுப்புகிறதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டுருக்காரு ஆய்வின் போது மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் தோட்டக்காலத்துறை உதவி இயக்குநர் சுசீந்திரா வட்டாட்சியர் சந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர்